هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஒரே நாளில் 6000 நன்மைகளை தரும் சிறிய அமல்கள் பற்றி தெரியுமா என தலைப்பிடப்பட்ட ஒரு வீடியோ இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆலிமுடைய ஒரு உரை அந்த வீடியோவிலே காணப்படுகின்றது. அதிலே அவர் கூறுவது சரியானதா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. வஹி மூலம் சுவனத்தை அடைவதற்கு தரப்பட்ட முழுமையான வாழ்க்கை முறை சட்ட தொகுப்பு இஸ்லாமாகும். இஸ்லாத்திலே நற்காரியங்களில் ஒன்றாக சிறப்பித்து கூறப்பட்ட விடயம் அல்லாஹ்வை விக்ர் செய்தல் என்ற விடயம் பற்றி இந்த ஆலிம் இந்த உரையிலே சொல்லுகின்றார். கடமையான தொழுகைகளுக்கு பின்னால் 100 விடுத்தம் அல்லாஹ்வை புகழ்வது, பெரிதுபடுத்துவது, தூய்மைப்படுத்துவது என்ற இந்த விக்ருடைய ஒரு பகுதி. தூங்கும் போதும் இந்த விக்ர் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு நாளைக்கு 600 விடுத்தம் விக்ர் செய்வதன் மூலம் 6000 நன்மைகளை நாம் அடையலாம். அதிலே எம்மிலே அதிகமானவர்கள் பொதுபோக்காக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாகவே இவரது உரை அமைந்திருக்கின்றது. முழுமையான இஸ்லாம் என்ற அந்த வழிகாட்டலில் இருந்து இந்த விக்ர் செய்கின்ற விடயம் பற்றி பேசிய இவர் அந்த விடயத்தை சரியாக சொல்லி இருக்கின்றாரா என்று கேட்டால் அதிலே தவறு நடந்திருக்கின்றது. நல்ல ஒரு விடயத்தை இவர் தூண்டி இருக்கின்றார், ஆனால் அந்த நல்ல விடயத்தின் வடிவம் என்ன என்பதை சொல்வதில் தவறிழைத்திருக்கின்றார். அல்லாஹ்வை விக்ர் செய்கின்ற குறிப்பிட்ட இந்த விக்ர்களை சொல்லி 600 விடுத்தம் இதனை நீங்கள் செய்கின்ற போது அதற்கு 10 மடங்காக கூடி கிடைக்கின்றது என சொல்லி அவர் முடித்துக் கொள்ளுகின்றார். ஆனால் உண்மை என்னவென்றால், அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு முஸ்லிமாக நீங்கள் இருந்தால், அதற்குரிய நிபந்தனைகளை நிறைவேற்றியவர்களாக சுவனம் செல்லும் கூட்டமைப்பிலே ஒருவராக நீங்கள் இருந்தால், அவ்வாறிருந்த நிலையிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்லமல்கள், இங்கே குறிப்பிடப்பட்ட விக்ர்கள் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமாக இருந்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்லமலிற்கும் ஒன்றிற்கு பகரமாக 10 மடங்கு கூலி வழங்கப்படுவதென்பது ஆக குறைந்த கூலியாகும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அந்த அளவு அல்லாஹ்வின் அருளை கொண்டு கிடைத்தே தீரும். அதே நேரத்தில் உங்களுடைய இஸ்லாத்தின் தன்மை எந்த அளவு தூய்மையானதாக, அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டதாக, அல்லாஹ் மீது அன்பு கொண்டதாக, அதன் உண்மையான வெளிப்பாடு தூதரை அப்படியே பின்பற்றக்கூடிய உங்களுடைய உறுதி எந்த அளவு இருக்கின்றதோ, இவற்றையெல்லாம் கொண்டு நீங்கள் இஸ்லாத்திலே நுழைந்து ஒரு சிறந்த அடியாராக எந்த அளவு இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஏற்ப ஒன்றிற்கு 10 கிடைக்கின்ற நன்மையின் கூலி 700 மடங்கிற்கு மேலாகவும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் என்பதுதான் சரியான சட்டம். எனவே குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமாக உள்ள ஒருவர் ஐவேளை தொழுகையுட்பட தூங்கும் போது என 600 விக்ர்கள் நீங்கள் செய்தால் 6000 நன்மை மட்டுமல்ல, அது லட்சக்கணக்கிலே அதிகமான நன்மைகளாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அது உங்களுடைய இஸ்லாத்தில் உள்ள உறுதி, தூய்மை, உண்மை என்பவற்றை கொண்டு, உங்களுடைய சிறப்பை கொண்டு அல்லாஹ் அவற்றை அதிகரித்து தருவான்.
எனவே வெறும் 10 மடங்கு கிடைக்கும் என்பதாக மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருப்பது முதல் தவறாகும். இதனோடு சேர்த்து முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையான விடயங்களிலே நிச்சயமாக நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இருந்தாலும் நன்மையானவைகள் பாவமானவைகள் என்று வரும்போது முதலிலே தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களிலிருந்து விலகி நடப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதற்கடமையாகும். நல்ல ஒரு விடயத்தை தூண்டுவதற்கு தன்னை வீடியோ மூலம் வீடியோ எடுத்து இந்த உபதேசம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிருள்ள உருவங்களை வீடியோ செய்வதென்பது நரகத்திலே நிரந்தரமாக தண்டனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குற்றமாகும். நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை விக்ர் செய்கின்ற நன்மையை தூண்டுவதற்காக வீடியோ மூலம் இதனை வெளியிடுவதென்பது எமது சமூகத்தில் மிக பெரும் ஆலிம்கள் உட்பட இந்த பெரும் பாவத்தை செய்கின்றார்கள். இவ்வாறு செய்தவர்கள் இந்த உருவங்களுக்கு உயிர் கொடுக்கும் வரைக்கும் நரகிலே தண்டிக்கப்படுவார்கள் என்பது சஹீஹுல் புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே காணப்படக்கூடிய ஹதீஸ் ஆகும். எனவே இந்த ஆலிம் உட்பட எமது ஒட்டுமொத்த சமூகமும் சிந்திக்க வேண்டும். குறைந்தபட்சம் நேர்வழியை தேடுகின்ற நீங்கள் இஸ்லாமிய வழிகாட்டலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு தடுக்கப்பட்டவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஏவப்பட்ட விடயங்களை நீங்கள் முடியுமானவரை செய்து கொள்ளுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். எனவே நேர்வழியை தேடும் உள்ளங்களுக்கு எமது உபதேசம், இந்த அல்லாஹ்வை விக்ர் செய்வதென்பது ஒரு சிறப்பான விடயம். அதிகம் அதிகமாக விக்ர் செய்யுங்கள். இவ்வாறான நல்லமல்களிலே அதிகமாக ஈடுபடுங்கள். அதற்கு முதலாக தடுக்கப்பட்ட அத்தனை பாவங்களிலுமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று அனைவரும் சர்வசாதாரணமாக செய்யப்படக்கூடிய இந்த வீடியோ எடுத்தல், புகைப்படம் எடுத்தல் என்ற நரகிலே தொடராக தண்டிக்கப்படுகின்ற இந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து நல்லவற்றை சொல்லுகின்ற இஸ்லாம் காட்டித்தந்த அந்த வழிமுறையிலே செயல்படுகின்ற உண்மை முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் எம்மை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை இந்த இடத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துகின்றோம்.